என்ன வ்ளாகாக இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ரேண்டமாக நான் வந்து என்னென்ன வேலை பண்ணுறேன் அப்படின்றத நான் கவர் பண்ணுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸ்லாம் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு 20 days ஆகுது, அதனால் ஷார்ட்ஸ்லாம் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு இந்த ஷார்ட்ஸ் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்திருக்கும். எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுருக்கேன். என்ன பண்ணலாம் அடுத்து, நம்ம பிஸ்னஸ் டெவலப் பண்ணோம். பிஸ்னஸ்னால் நான் யூடியூப்பை சொல்லலை, என்னோடய பிரைடல் ஒர்க் இதெல்லாம் வந்து கொஞ்சம் சிறப்பாக பெஸ்ட்டாக எப்படி நம்ம வந்து ஷெட்யூல் போட்டு பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்ருக்கேன். மெயினாக வந்து இந்த யூடியூப்பை பார்க்குறவங்க சொல்கிறேன், யாராவது பிரைடல் மேக்கப் புக் பண்ணிட்டீங்கன்னா இந்த இவங்க வந்து யூடியூப்பில் போட்டுருவாங்களா அப்படின்ற பயம் வேண்டாம். ஒரு சிலவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அவங்களோட மேக்கவரை போட்டாலே பிடிக்க மாட்டேங்குது, வேணாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் பயப்பட வேண்டாம். சப்போஸ் நீங்கள் வந்து எனக்கு போட இஷ்டம் இல்லை, அதுக்காக பயந்துக்கிட்டு உங்கள்கிட்ட புக் பண்ணாமல் இருக்கேன் அப்படின்றதெல்லாம் சொல்கிறாங்க நிறைய பேர். ஸோ அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு மேக்கப் வேணும் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃபோட்டோஸ் இதெல்லாம் வந்து அப்டேட் பண்ணக்கூடாதுன்னா அப்டேட் பண்ணாமல் இருக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ வந்து ஏப்ரல் 6th பார்த்திங்கன்னா நான் நாகப்பட்டினம் போகிறேன். அங்கே மேக்கப் முடிச்சுட்டு சென்னை வந்துட்டு 8th and 15th வந்து ஒரு மேக்கப்பு, ரெண்டு மேக்கப் இருக்குது. ஸோ அம்மாட்ட பசங்களை திருச்சியில் விட்டுட்டு ஃபுல்லாக ரவுண்டிங்காக தான் இருக்கும், நாகப்பட்டினம் டு சென்னை, சென்னையிலேருந்து திரும்ப திருச்சி, திருச்சியிலேருந்து திருநெல்வேலி, அப்புறம் திருநெல்வேலியிலேருந்து கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். ரிவீல் பண்ணிட்டேன்ல, கொடைக்கானலுக்கு வந்து 18 morning வந்து கொடைக்கானலில் இருக்கணும். 18, 19, 20 பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து, எல்லாருக்குமே கல்யாணம் ஆன பிள்ளைங்க தான், ஒரே ஒரு கேர்ள் தான் கல்யாணம் ஆகாத பிள்ளை, எல்லோரும் சேர்ந்து கொடைக்கானல் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். அது ஒரு ஜாலியான விஷயந்தான். எல்லாருமே இது மாதிரி லைஃப்பில் எல்லாத்துக்குமே இது நடக்குமா அப்படின்னா கண்டிப்பாக நடக்காது, எல்லா ஹஸ்பண்டும் ஒத்துக்க மாட்டாங்க ஓகேவா. ஆனால் நம்மளுக்குன்னு ஒரு டே அப்படின்னு சொல்லிட்டு வேணும் அப்படின்னு நான் யோசித்தேன், என் ஃப்ரெண்ட்ஸும் யோசித்தாங்க. ஸோ எல்லோரும் சேர்ந்து பிளான் பண்ணோம், இது மாதிரி கொடைக்கானல் போகலாம், போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்ட்டு. அது மாதிரியே நாங்கள் பிளான் பண்ண மாதிரியே இப்போ எக்ஸிக்யூட் ஆகிட்டுருக்கு. ரூம்ஸும் வந்து இண்டிவிஜுவல் ரூம்ஸ் இந்த மாதிரி ஹோட்டல்லாம் ஸ்டே பண்ண வேண்டாம், வீடு தனியாக இருக்கிற மாதிரி இருந்தால் அது மாதிரி இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு சேஃப்டியாக வந்துட்டு போயிட்டு வந்துடலாம். ஏன்னா நம்ம வீட்டில் வந்து நம்மளை நம்பி அனுப்புகிறாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளும் டீசெண்டாக கரெக்டாக ஒரு ப்ராப்பரான இடத்துல போய் ஸ்டே பண்ணிவிட்டு சுற்றி பார்க்க, அங்கே போயிட்டு ஃபுல்லாக எப்படி சொல்கிறது, இது இன்னும் நடக்கலை. இப்போ இன்றைக்கி டேட் பார்த்திங்கன்னா 25 தான் ஆகுது, போட்டனால மூக்கு வந்து அரைச்சிட்டே இருக்குது என்னன்னு தெரில. போயிட்டு ஃபுல்லாக என்ஜாய் பண்ணோம். மோஸ்ட்லி வந்து குழந்தைங்களையும் யோசிக்கணும் தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் நம்மளுக்கான டைமு. ஸோ குழந்தைங்களாம் மாறலாம் அப்படின்னு ஒரு ஐடியா, குழந்தைங்களாம் மாறலாம்னா இது எல்லாத்தையும் மறந்து கஷ்டம் நஷ்டம் கவலை கண்ணீர் எல்லாத்தையும் மறந்துட்டு ஜாலியாக போய் என்ஜாய் பண்ணும் அப்படின்ற மைண்ட் செட் மட்டும்தான் இருக்குது ஓகேவா. அதில் போய் அது எந்தளவுக்கு எக்ஸிக்யூட் ஆக போகுது அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் எந்த ஒரு ப்ராப்ளமும் வரக்கூடாது, சேஃப்டியாக போகணும் ஓகேவா. நம்மளை மீறி எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது, நம்ம வந்து எதுலேயுமே இன்வால்வ் ஆகாமல் பயந்துக்கிட்டு இருந்தால் தான் ஒரு சில விஷயங்கள் வந்து நடக்கும். நம்ம தைரியமாக இருக்கணும் எப்போவுமே, அதுதான் நான் நம்புறது. கேர்ள்ஸ்கிட்ட வந்து அந்த பவர் இருக்கணும் எப்போவுமே, தைரியமாக எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணணும். யாராவது நம்மள்கிட்ட வந்து பேசுகிறாங்களா போல்டாக அவன் பேசும்போது ஆகா இவங்கள்ட்ட நம்ம வந்து டீசெண்டாக பேசணும் அப்படின்னு அவங்களுக்கு தோன்ற அளவுக்கு நம்ம நடந்துட்டால் நம்மளுக்கு மோஸ்ட்லி பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஓகே, அதை நான் ரிவீல் பண்ணணும்னு நினச்சேன், இன்றைக்கி ரிவீல் பண்ணிட்டேன். இந்த வீடியோ எப்போ வருதுன்னு எனக்கு தெரியாதுங்க, போடாச்சு. நீங்களாம் வந்து போங்க போகாதீங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், ஆனால் வந்து உங்களுக்கு மைண்டு ரிலாக்ஸ் ஆகணும், இது மாதிரி வந்து ஃப்ரெண்ட்ஸோடு வெளியே போகணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ஒத்துழைக்கணும். எனக்கு கிடச்ச கேங் வந்து ஒத்து போயிட்டாங்க எல்லாருமே, அதனால அந்த பிளான் நடந்திருக்கு. உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நான் எம்காம் பிகாம் குரூப்லாம் தனித்தனியாக இருக்காங்க, ஆனால் வந்து யாருமே இப்போ வரைக்கும் நாங்கள் மீட் பண்ணதே கிடையாது. அது அப்படியே போயிடுச்சுன்னு வைங்களேன், குரூப்னாலே பேசுகிறது மட்டும்தான், நடக்கவே நடக்காதுன்ற கான்செப்டை உடைக்கணும். அதுவும் இல்லாமல் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் பொண்ணுங்க வந்து வீட்லேயே தான் இருக்கணும், ஹாப்பி நான் ஹாப்பியாக எதுவும் பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அப்படின்ற கான்செப்டு அதெல்லாம் மீறி உடைக்கணுன்றது இல்லை. நம்மளுக்கு சந்தோஷம் இது, நம்ம வீட்டில் வந்து அலோவ் பண்ணுறாங்கன்னா போகலாம், வீட்டில் அலோவ் பண்ணலாம் போக வேண்டாம், இதுதான் நான் சொல்கிறது. ஓகே, இந்த வ்ளாக் அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் அப்படியே கவர் பண்ணுறேன். என் கூட வீடியோக்குள்ளே ட்ராவல் பண்ணுங்கள் ஓகேவா. நம்ம டீலாம் அது கிளம்பிட்டுருக்கோம், எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா என்னோடய பர்த்டே வந்து 6th வருது. ஸோ
இன்னும் குழந்தையாவே இருக்கிறோமா கேக்கெல்லாம் கட் பண்ண மாட்டேன். சரி வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம வந்து ட்ரெஸ் வாங்குவோம். சரி ட்ரெஸ் வாங்குறதுக்காகவாது ஹாப்பி பர்த்டே ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லிக்கிறதா வேற ஒன்று. அதனால ஒரு ஈஸ்டருக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் பர்த்டேக்கு ஒரு ட்ரெஸ்ஸும் எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கோம். பசங்களும் பிளாக்கு நானும் பிளாக்கு. ஸோ போயிட்டு கொஞ்சம் கொஞ்சம் தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு உடனே கிளம்பிடுவோம். அப்புறம் பார்க் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகலாம் பசங்களை அப்படின்னு ஒரு ஐடியா இருக்குது. அங்கே போயிட்டு சுச்சுவேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம். அப்படியே அந்த பிளாக்ல கண்டினியூ பண்ணுங்கள். எங்கெங்கே போகிறேன் இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு நான் கவர் பண்ணுறேன். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எங்கள் வீட்டில் எங்களுக்கு ஒரு காவல் படையாளர் இருக்காங்க. அவன் யாருன்னு பாருங்கள். அவர் தான். அவங்க பேர் வந்து சோபி. யாரையுமே உள்ளே விட மாட்டாங்க. யாராவது கொரியர் பர்சன் உள்ளே வந்தாங்கன்னா ஒரு வழி பண்ணி எடுத்துருவாங்க. சேஃப்டி மாதிரி எப்போவுமே நாம் பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு சோபி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஓகே இப்போ வந்து வெளியே கிளம்பலாம். நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டோம். கிளம்ப வேண்டிய ஆளுன்னு கிளம்பலாம். உள்ளே கிளம்பிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுக்குள்ளே சும்மா பேசலாமே அப்படின்னு பொக்க போகலாமே அப்படின்ட்டு வந்தேன். இதுதான் என்னோடய அவுட் ஃபிட். இதெல்லாம் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. அம்மோ நேரம் நெல். ரெண்டு பேர் கை ஷோல்டரில் கைப்பட்டுக்கோ. ஆ அம்மா பாரு. ஏ அழகாக இருக்கீங்கடா. அம்மா பாரு சரி. இதான் சிரிப்பா. ஒரு போஸ் கொடுக்க தெரியுதா உனக்கு? இஞ்சியை தின்னுட்டியா? இஞ்சி தின்ன குரங்கு குட்டி மாதிரி சரிடா. சரி பாப்பா. ஆமாம் நீ சரி. ஓகே போகலாமா? பார்க் பார்க்கில் போய் விளாட்லண்ணா. எப்போவுமே எனக்கு வந்து நான் பைக்கில் போகிறேனோ இல்லை பைக்கில் பின்னாடி உட்காந்துட்டு போனாலும் எனக்கு இது மாதிரி ஏதாவது சாங் கேட்டுட்டு போகிறது ரொம்ப பிடிக்கும். பார்க்க பீஸ் விஸ் எல்லாம் மாதிரியே சீன் போட்டு பாட்டு போடுறேன். எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக தான் வருது. ஆனால் ஒரு நல்லாயிருக்கும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். கிட்டத்தட்ட ஒரு 20 minutes ட்ராவல் பண்ணும்போது ஹெட்செட் போட்டு ராஜா சாங்ஸு இது மாதிரிலாம் கேட்கும்போது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. குஜி கீழே அந்த தூணில் வரைஞ்சிருக்காங்க. அது ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்த்து. நேச்சுரலாக பார்க்கவே செம்மையாக இருந்தது. அது வரையும் போது நம்ம இப்போ கூட அந்த இருந்து பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப நல்லா சாணாக்கு வாய்ப்பே இல்லை. மெயினாக அந்த கேர்ள் எப்படி வரைஞ்சிருக்காங்க பாருங்க. ஈவினிங் வந்து 5:00 ஆகிடுச்சு. ஸோ ஒரு பஜ்ஜி சட்னியோட பசங்களுக்கும் கொஞ்சம் காஃபி அது மாதிரி ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு அப்புறம் கடைக்கு போகலாம் அப்படின்னு தைலாக தான் போயிருந்தோம். ஆக்சுவலாக தைலாலேயே எல்லாமே எல்லா பர்ச்சேஸுமே நான் முடிச்சிட்டேன். இந்த ஃபேண்டா கலர் சாரீ ரொம்ப பிடிச்சிது. அந்த கடைக்காரங்களுக்கு சொன்னேன் வாங்குறேன் அப்படின்ட்டு. கடைசியை நான் அது வாங்கலை. ஏன்னா சாரீ கட்டிட்டு நம்ம எந்த ஃபங்க்ஷன்லேயும் போய் நிற்க முடியாது. ரெண்டு பசங்களை வச்சுட்டு ரெண்டு பேருமே மடியில் தான் உட்காருவாங்க. ஸோ எனக்கு சாரீ சுத்தமாக செட் ஆகவே ஆகாது. பர்ச்சேசிங்லாம் முடிஞ்சிடுச்சு. பர்ச்சேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைமிங் ஒரு 6:45 தான். கிட்டத்தட்ட நான் ஒன்றா தான் பர்ச்சேஸே பண்ணியிருக்கேன். முடிஞ்சதுக்கப்புறம் பசங்களை பார்க் கூட்டு போகலான்னு சொல்லிட்டு நடேஷன் பார்க்குன்னு சொல்லிட்டு டி நகர் பக்கத்தில் இருக்குது. ஆனால் வந்து நான் ப்ரெக்னென்சி டைமில் அங்கே போயிருக்கேன். எனக்கு ஞாபகமே இல்லை அங்கே ஊஞ்சல் இதெல்லாம் இருக்கும் இருக்காதுன்றதே எனக்கு மறந்து போயிடுச்சு. ஏதோ ஒரு பார்க் இருக்கும் பெருசாக அது மட்டும் ஞாபகம் இருந்தது. ஆனால் பசங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டாங்க.
தேடுறாங்க பசங்க ரெண்டு பேரும். அம்மா இங்கே இருக்கா அங்கே இருக்கான்னு எனக்கு ரொம்ப சங்கடமாக போயிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு மனசு ரொம்ப கஷ்டத்தோடு சரி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு நான் பசங்களை என்ஜாய் பண்ணவே விடலை. அடுத்து பார்த்திங்கன்னா சுடிதார் நான் என்னென்ன எடுத்தேன்னு சொல்கிறேன்னா இந்த க்ரீன் கலரில் கீழே இருக்குது பார்த்திங்களா, அதுதான் என்னோடய பர்த்டேக்கு எடுத்தது. பர்த்டேக்கு எடுத்ததை வந்து நான் அம்மாவுக்கு கொரியர் அனுப்பிச்சி விட்டு அதை தைக்க சொல்லிட்டேன். இந்த சாக்லேட் கலரு துப்பட்டாக்காக தான் மெயினாக அந்த சுடிதார் எடுத்தேன். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நம்ம வச்சு பார்க்கும்போது நம்ம கலரை வந்து நல்லா எலிஹான்ஸ் பண்ணி காட்டுற மாதிரி சூப்பராக இருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் கலர் சுடிதார் மெட்டீரியல் எடுத்தேன். மூணுமே மெட்டீரியலாக எடுத்துட்டேன். எப்போவுமே வந்து டாப்பு லெகின்னு அப்படி போட்டு போர் அடிச்சு ஸோ பழைய மெத்தடுக்கு போகலாம் அப்படின்ட்டு இந்த பிளாக் வித் வெந்தய கலரில் இருக்கிற இந்த சுடிதார் கிளாத் வந்து மூணுமே வேறு லெவலில் இருந்தது. என்ன அமௌண்ட்டு தான் அந்த 1000 ரேஞ்சில். அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஏப்ரல் 16 அதாவது என்னோடய பர்த்டே அன்னைக்கு நான் ஒரு பிரைடல் மேக்கப் பண்ணுறதுக்காக நாகப்பட்டினம் போகிறேன். ஸோ அங்கே தேவையான திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ட்ரெஸ்ஸஸ்லாம் இன்னும் நான் க்ளீன் பண்ணல. இந்த க்ரைலான் ட்ரெஸ் மட்டும் அஞ்சும் தனியாக ஒரு கவரில் போட்டு செப்பரேட்டாக வச்சாச்சு. இந்த ஓசஸ்லேருந்து ஷைனிங் ஸ்ப்ரேவும் வாங்கினேன். இடையில ஒரு சில விஷயங்கள் வாங்கினதெல்லாம் நான் காட்டலை, ஏன்னா எனக்கு வந்து நிறைய ப்ராடக்ட்டை வச்சுருக்கோம் இது இதுன்னு சொல்லிட்டு காட்டணுன்ற இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒரு தடவை காட்டிட்டேன் அதோட அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம என்னோடய பிரைடல் மேக்கப்புக்கு என்ன தேவையோ அந்த திங்ஸ் மட்டும் தான் நான் எடுத்துகிட்டு போக போகிறேன். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை வளவலன்னு. நம்மளுக்கு இருக்கிற திங்ஸ் இதெல்லாம் காட்டணுமா அப்படின்னு கிடையாது. பிரைடலுக்கு நம்ம என்ன தேவையோ அது மட்டும் தான் கொண்டு போகணும். மெயினாக என்னென்னா நான் என்னோடய லக்கேஜும் கொண்டு போகணும், மேக்கப் ப்ராடக்ட்ஸும் கொண்டு போகணும் இல்லையா. ஸோ எனக்கு வந்து லிமிட்டடான திங்ஸு தேவையானது. ஆனால் எதுவுமே இல்லாமல் இருக்கக்கூடாது, எல்லாமே பார்த்து பார்த்து நீட்டாக எடுத்து வச்சிட்டேன். ரூமோட நிலைமை இப்படி தான் இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ஓகே, லைட்டாக ஃபேஸ்க்கு வந்து ஒரு பேக் சொல்லிடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு வந்து பிம்பிள் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து இந்த இடத்துல பார்த்திங்கன்னா லைட்டாக ஆரம்பிக்குது, தெரியுதா? இதை நான் அப்படியே கேர் பண்ணாமல் விட்டுருந்தேன். ஊருக்கு போயிட்டு வரும்போது இங்கே மூணு பிம்பிள் மாதிரி ரெடியாகிடும் ஆயிரும். ஏன்னா அதுக்கப்புறம் 20 டேஸ்க்கு நம்ம வந்து ஃபேஸில் வந்து எந்த கேர் எதுவுமே பண்ண முடியாது, ஓகேவா? அதனால் இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டேன். ஓட்ஸ் எடுத்துருக்கேன். ஓட்ஸில் வந்து என்னென்ன ஆட் பண்ணால் உங்களுக்கு வந்து பிம்பிள் கம்மியாகணும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரெகுலராக ஒரு 15 டேஸ் வரைக்கும் நீங்கள் அந்த ஓட்ஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபேஸில் உள்ள பிம்பிள் வந்து அதோடய தன்மை இழந்து நார்மல் ஃபேஸ்க்கு மாறுறதுக்கும், அதே போல் பிம்பிள் வந்து வந்து அந்த தடம் இருக்கும் பார்த்திங்களா அது மாதிரி உள்ளவங்களும் இந்த பேக் வந்து யூஸ் பண்ணலாம். எப்படி அதை நான் ரெடி பண்ணணும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இப்போ இந்த ஓட்ஸ் வந்து நான் பவுடர் மாதிரி பண்ணிக்கிறேன். பவுடர் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்னென்ன ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓட்ஸை வந்து அரைச்சிக்கோங்க. இன்னும் உங்கள் ஃபேஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. நான் இவ்வளோ எடுத்திருக்கேன். ஃபேஸு நெக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. எனக்கு நெக்கில் அப்ளை பண்ணுறதுக்கு அவசியம் இல்லை. ஸோ வந்து இவ்வளோண்டு எனக்கு போதுமானது. இதில் வந்து நான் கர்டு ஆட் பண்ணுறேன். இப்போது கர்டோட அந்த திக்னஸ் தான், நீங்கள் வந்து வாட்டர் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஸோ நீங்கள் கர்ட் கொஞ்சம் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இது ஆட் பண்ணதுக்கப்புறம் ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா கூட கொஞ்சம் கர்டு ஆட் பண்ணிக்கலாம். எனக்கு லைம் ஜூஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நான் எடுத்துக்கல, ஒரே ஒரு ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா எனக்கு லைம் ஜூஸ் வந்து செட் ஆகாது. பிம்பிள் இருக்கிறவங்க வந்து நீங்கள் கண்டிப்பாக லைம் ஜூஸ் வந்து ஸ்கிப் பண்ணலாம். பட் வந்து கொஞ்சோண்டு நீங்கள் சேர்த்துக்கோங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. ரொம்ப பிம்பிள் இருக்கிறவங்க சேர்த்துக்க வேண்டாம். ஸோ இதை நம்ம மிக்ஸ் பண்ணலாம். இப்போது வந்து இதை நல்லா நீங்கள் உங்கள் ஃபேஸ்க்கு எந்த அளவுக்கு வேணும், அதாவது ஃபேஸில் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வழிஞ்சு கீழே வரக்கூடாது, அது மாதிரி பதத்தில் இருந்தால் போதும், ஓகேவா? இதை நம்ம வந்து ஃபேஸில் இப்போ அப்ளை பண்ணலாம். ஃபேஸ் பேக் வந்து நான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன். மெயினாக இது வந்து கொஞ்சம் ஃபேஸ் வந்து டல்லாக இருக்கும், டல்லாக இருக்குது, நம்ம சடனாக எங்கேயாவது பிளான் பண்ணி கிளம்புறோம் அப்படின்றப்போ இந்த இன்ஸ்டன்ட் ஃபேஸ் பேக் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஃபேஸ் வந்து பிரைட்டனை பார்க்கறதுக்காக. ஸோ நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள், வீட்டில் ட்ரை பண்ணிட்டு சொல்லுங்கள். பெருசாக பெரிய இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் எதுவுமே கிடையாது, ஓட்ஸ் லெமன் கர்ட் மட்டும்தான். பிம்பிள் அதிகமாக இருக்கிறவங்க ஒரு 1 week கழிச்சு ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ வந்து நம்மளுக்கு பிம்பிள் அதிகமாக இருக்குது, நம்ம வெளியே எப்படி போகிறதுன்ற மாதிரிலாம் யோசிப்பீங்க. கேர்ள்ஸோட பிரச்சனை கேர்ள்ஸ் தான் தெரியும். நிஜமாக நிறைய பேர் பிம்பிள்னால எவ்வளோ கஷ்டப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். அது பெயின் வேற, அது ஃபேஸில் இருக்கிறத விட பெயின் அதிகமாக இருக்கும். ஒரு சோப்பு யூஸ் பண்ணக்கூடாது, நிறைய நினச்ச பொருள் சாப்பிட முடியாது, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு 15 டேஸ் கழிச்சு எப்படி ஒரு நாள் விட்டு நீங்கள் அந்த பேக் மாதிரி போடுங்க.
வந்து பவுடர் இது மாதிரி ஓட்ஸ் வந்து ஒரு கண்டெய்னரில் பவுடர் ஆக்கி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் சூப்பராக இருக்கும். A few moments later. உடனே ஒரு இன்ஸ்டன்ட் பிரைட்னஸும் ஒரு க்ளோயிங்கும் உங்களுக்கு ஃபேஸில் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஃபேஸு. இப்போ நம்ம ரெடி ஆகிடுச்சு ஊருக்கு போகிறதுக்கு. அடுத்து பசங்களுக்கு வந்து இன்னும் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இந்த வரேன் வரேன். ரெண்டு பேருமே அம்மா பக்கத்தில் வந்து நில்லுங்கம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க. நான் மட்டும்தான் கூட்டிகிட்டு போனேன்றதுனால என்னால் இது பண்ண முடியல. ஒரே டைமில் ரெண்டு பேர்த்துக்கு ஹேர் கட் பண்ணாங்க. என்ன த கெவின்க்கு வந்து ஹேர் கட் பண்ணும்போது லைட்டாக இப்போ கையில் வச்சுருக்காங்கள அதை வச்சு லைட்டாக அழுத்திட்டாங்க போல். அதனால் அவனுக்கு அந்த இடமே பிங்க் ஆகிடுச்சு. அது மட்டும் எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. மற்றபடி அவங்களோட சர்வீஸ் சூப்பராக இருந்தது. நம்ம வீட்டுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான். ஹேர் கட்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நேரில் வந்து இன்னும் அழகாக இருந்துச்சு. ஃபோட்டோக்கு ஒரு மாதிரி இருக்குது. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நான் முட்டை பிரியாணி மாதிரி பண்ணியிருந்தேன். பிரியாணி நார்மலாக பண்ணுற மாதிரி தான் பண்ணுறது. அதில் வந்து எக்கு வந்து பாயில் பண்ணி கட் பண்ணி தோசைக்கல்லில் மசாலாலாம் போட்டு கொஞ்சம் நேரம் அதை வேக விடணும். அதை வந்து இது மேலே வச்சிட்டோம்னா எக் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நிஜமாக நான் பாஸ்மதி ரைஸ் வந்து எனக்கு பிடிக்காது. ஸோ நான் வந்து ஜீரக சம்பாவில் பண்ணுவேன். ஜீரக சம்பா பாதி, நார்மலாக வீட்டில் குக் பண்ணுவோம்ல அந்த ரைஸ் பாதி எடுத்துக்கிட்டேன். ஏன்னா அது காலி பண்ணணுன்றதுக்காக எனக்கிட்ட இன்றைக்கி பிரியாணி பண்ணேன். சூப்பராக இருந்துச்சு, டேஸ்ட்டு செம்மையாக இருந்தது. எக்கு வந்து இது மாதிரி பாதி பாதியாக கட் பண்ணி மஞ்சத்தூள் மிளகாத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் கருவேப்பிலை மட்டும் போட்டு ஹாஃபாக கட் பண்ணி இப்படி பின்னாடி திருப்பி முன்னாடி திருப்பி போட்டு எடுத்துடணும். அது மாதிரி உங்களுக்கு நீங்கள் பண்ணும்போது பிரியாணி வந்து நிஜமாக வேறு லெவலில் இருக்கும். டேஸ்ட்டும் உங்களுக்கு எக் சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை நான் உங்கள் சுஜிதா.